हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ரிஹானா மார்ஷல் ஆர்ட் கிளாஸ்ல விட்டாச்சு இதுதான் அவனோட லாஸ்ட் கிளாஸ் சோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜனவரி 4th தான் திருப்பியும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது சோ நாம வந்து டீச்சர்ஸ்க்கு ஏதாவது கிறிஸ்மஸ் gifts கொடுக்கணும் இல்லீங்களா அதனால இப்போ நம்ம போய் gift வாங்கிட்டு வந்தறலாம் அவன் கிளாஸ் முடியறதுக்குள்ள வந்துறலாம் நம்ம நான் வந்து பக்கத்திலே க்ரோகர் இருக்குங்க சோ இன்னைக்கு கிளைமேட் வந்து சூப்பர் बेल साउंड डोनेशन कलेक्ट पण्णिट्टिरुक्कांग यूएस पाती क्रिस्मस टाइम एल्ला स्टोरुक्कु मुन्नाडी निन्नुट्टिरुप्पांग सिल पेर वंदु होमलेस पीपले वंदु मनी कलेक्ट पण्णिट्टिरुप्पांग सिल पेर वंदु यारुक्काच्चु डोनेशन कुडुक्करदुक्काण्डि कलेक्ट पण्णिट्टिरुप्पांग इवंगला पाथींगन्ना डोनेशन कुडुक्करदुक्काण्डि एदो कलेक्ट पण्णिट्टिरुक्कांग பாருங்க டோனேஷன் ஒரு சின்ன பையன் டோனேஷன் கொடுத்துட்டு அவங்க கிட்ட பெல் வாங்கி அவன் அடிச்சிட்டு இருக்கான் சோ வாங்க இப்ப ஸ்டோருக்குள்ள போயிடு நம்ம டக்குன்னு வாங்கிரலாம் ஏனா வந்து ரிஹான் வெயிட் பண்ணிட்டே फर्स्टे सेलुक्कु वच्चिरुक्कांग स्क्वाश पाथींगन्ना 1 डॉलरुक्कु वच्चिरुक्कांग 1 एलबी स्क्वाश इंगे पारुंग फ्लवर्सला एव्वलो ब्यूटिफुल्ला इरुक्कु एनक्कु इंद स्टोरे रोम्ब पिडिक्कुंग नीटा मेंटेन पण्णुवांग क्रोगर स्टोर सो किट्ट पोय पार्क्कलाम इदुल एदाच्चु वांग मुडियुमा अप्पडिनिट्टु सो इंद पाथींगन्ना 9 डॉलरुक्कु विक्करांग बुक्के எனக்கு வந்து எந்த ஸ்டோருக்கு போனாலும் फ्लावरை பார்த்தனா அப்படியே நின்றுவேன் வாங்குறனோ இல்லையோ அங்க போய் வந்து அத வீடியோ எடுத்துறனோ ना इतमी गिफ्ट सेट पातीटें इत पांग इत कुछ ना बट टीचर्स कुछ नल्कमानुरी ऐसा चॉकलेटा पाती ब्रउनी अदक पड़को चिना ट्रे मारे कुत्र अिफ्ट सेटाटों सो इला कुछ ना एल चॉकलेटा परियव नाकल प्राइसेसும் இப்ப ஆல்மோஸ்ட் 2 டேஸ் தான் இருக்கு இன்னும் கிறிஸ்மஸ்க்கு அதனால கொஞ்சம் லோவா தான் வச்சிருக்காங்க எல்லாமே பாத்தீங்கன்னா 3 டாலர்ஸ் 9 டாலர்ஸ் குள்ள தாங்க இருக்கு பட் டீச்சர்ஸ்க்கு இது கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படிங்கறத தான் நான் யோசிச்சிட்டு இருக்கேன் சரி வாங்க உள்ள போய் இன்னும் ஏதாச்சும் இருக்கா அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து फ्लावर செக்ஷன்ல இருந்து போறேன் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த फ्लावर्स पिंक रोज इदेल्लामे ओरिजिनल फ्लावर्स दांगे आर्टिफिशियल कड़ियादु इप्पडि बेकरी सेक्शन को पोलाम अंगे एदाची कड़िक्कुमान पाक्कलाम एना वंदु इंद मादिरी क्रिसमस अप्प नल्ला पाईस विप्पांगेंग एनक्कु वंदु पिकान पाई वंदु रोम्ब पिडिक्कुम सो अंद मादिरी एदाची कुडुक्कलामा अप्पडिनु पाथिट्टिरुक्केन इदु वंदु आपल पाई सो नम्म वंदु क्रिस्मस्कु गिफ्ट कुडुक्कणुम अप्पडिना नम्म यार वीट्टुक्कु पोना अवंग वंदु पिकान पाईस केक्स इदेल्लाम तान वांगिट्टु वरुवांग इल्लैंगला सो अंद मादिरी एदाच्चु ट्राई पण्णलामान्नु पार्त्तुक्किट्टु इरुक्केन सो एनक्कु वंदु ओरु पिकान पाई एडुत्तु वच्चिट्टेन अदुक्कप्पुरम कोंज नेरम कळिच्चु पार्त्तींगन्ना अय्यो कैलरीस अप्पडिनु थिंक पण्णि अंगे वच्चिट्टेन इन्नुम गुंडायिरुवेनुम अप्पडिनु सोल्लिट्टु इंगे वंदु कुक्कीस वच्चिरुंदांग नल्ला गिफ्ट रैप पण्णि अंद मादिरी कुक्कीस वच्चिरुक्कांग सर वांगो अब रोसा और फेम्ली कंपा इत गिफ्ट पड़ोना नाला प्राइस पाती 19 डॉलर्स अदक मैं चेंज आरी वा यदाच गिफ्ट मादे कुरल अब पाता और चिना सेक्शन इतमी वचर ना वो ग्लासा कुकल अब फ्रेंड्स रिलेटिव वीट के वर्वांगी अगर कॉन्सेप्ट सर ग्लासस् कुम अटेंटर
இது பாத்தீங்கன்னா இது எல்லாமே டீல்ல இருந்துச்சு ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு இல்லங்க பாருங்க இந்த ஜார் பாத்தீங்கன்னா $14 கேக்குறாங்க சோ இதெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு நான் நம்மளே வீட்டுக்கு வாங்கிட்டு போயிரலாமா அப்படிங்கற ஐடியால தான் பாத்துட்டு இருந்தேன் இதெல்லாம் பாத்துக்கிட்டே டைம் ஆயிடுச்சு ரிஹான் பிக்கப் பண்ற டைமும் ஆயிடுச்சு சோ நான் இப்போதான் நோட்டீஸ் பண்ணேன் குடுகுடும் போய் நம்ம என்ன வாங்கணுமோ டக்குன்னு ஒன்று எடுத்துட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கிளாஸு ஸோ இதை தான் நான் வாங்கினேன் இதை பார்த்தீங்கன்னா நமக்கு $8.50 கிடச்சிச்சுங்க அடுத்து வந்து கிஃப்ட் பேக் வாங்கிட்டு கிளம்பிடலாங்க ஸோ கிஃப்ட் பேக் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் இப்போ கிறிஸ்மஸ்க்கு இல்லைங்களா அதனால நான் ரெட் கலரே சூஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன் இதோட ப்ரைஸ் வந்து நான் செல்ஃப் செக் அவுட்டில் பார்த்தேங்க $6 வந்துருச்சு ஸோ $6 ஆ பேகு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வந்து திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி ப்ளூ கலர் பேக் வாங்கிட்டேன் ஸோ வந்து ஆல்ரெடி 15 minutes லேட் ஆயிடுச்சு ரிஹான் என்ன பண்ணிட்டு இருக்கானோ அப்படிங்கிற கவலையும் வந்துருச்சு ஏன்னா வந்து ரிஹான் அழுதுட்டு இருக்கானா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலை இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஸோ அவரை வந்து 5:15 நம்ம பிக் பண்ணோம் இப்போ 5:30 ஆயிடுச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூன் கூட வந்துடுச்சு மேலே பாருங்க ஸோ இப்போ போய் நம்ம ரிஹானை பிக் பண்ணிக்கலாம் நாளைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வராங்கங்க அவங்க வந்து யூட்டால இருந்து வராங்க January 5th வரைக்கும் நம்ம வீட்டில் தான் இருக்க போறாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க ரிஹான் வந்து ஆல்ரெடி எக்ஸைட்டடா இருக்காரு ஒன்னு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வர போறாங்க இன்னொன்று வந்து அவரோட பர்த்டே ஸோ அவருக்கு வந்து 25th கிறிஸ்மஸ் 26th அவரோட பர்த்டே அதுக்கப்புறம் January 1st இது மூணுத்துக்கும் சேர்ந்த மாதிரி நம்ம கிஃப்ட்ஸ் வாங்கணும் குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 25th வந்து சாண்டா கிஃப்ட் கொடுக்குற மாதிரி நம்ம கிஃப்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம் நிறைய கிஃப்ட் வந்து நான் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிட்டேன் என் பொண்ணுக்கும் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் ரெண்டு பேருக்கும் சேம் ஏஜ் தான் 1 month பெரியவ என் பொண்ணு அவ்வளோதான் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் தான் நம்ம இன்னும் டாய் வாங்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் அவங்க வராங்க அவங்க வந்து இங்கே தான் இருக்காங்க அவங்களையும் இன்வைட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கும் ஒரு பொண்ணு ஒரு பாப்பா இருக்கிறா ஸோ அவளுக்கும் கிஃப்ட் வாங்கணும் ஸோ இந்த மூணு வேலை தான் எனக்கு இப்போ அதுக்கப்புறம் க்ராசரி ஷாப்பிங் இருக்குங்க க்ராசரி ஷாப்பிங் உங்களுக்கு நான் காட்டி காட்டி உங்களை போர் அடிக்க விளம்பல ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு க்ராசரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் டாய் வாங்க போகலாம் இன்னைக்கு என்னோட வேலை இவ்வளோதான் ஸோ வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன டாய்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ரிஹான் வந்து ஆல்ரெடி பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கான் பிகாஸ் அவனோட பர்த்டே கூட இல்லைங்களா லாஸ்ட் ஒரு 2 weeks அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா மை பர்த்டே மை ரூல்ஸ் ரிஹான் இதை பண்ண அதை பண்ணனா நோ ஐ வாண்ட் மை பர்த்டே மை ரூல்ஸ் அப்படின்றாமன் ஸோ அவங்க பாருங்க ஆல்ரெடி அவரோட ட்ரெஸ் ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ அவருக்கு எல்லாமே வாங்கியாச்சு இன்னும் கிறிஸ்மஸ்க்கு மட்டும் டாய் வாங்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா அதையும் வாங்கிக்கலாம் வாங்க போகலாம் ஹலோ What is this, Rehan? What is this? You want this? No, I help. Sure, go ahead. I'm gonna do this.
ரித்திகா ஹலோ, வீட்டுக்கு வந்தாச்சு. குழந்தைங்க ரெண்டு பேரையும் பாத்டப்ல போட்டுட்டு அவங்கள குளிக்க வச்சு ட்ரெஸ் மாத்தி விட்டாச்சு. ஸோ இப்ப வந்து நான் என்னென்ன வாங்கினேன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேங்க. வாங்க, இது வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு பசங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அவனோட சின்ன பையனுக்கு இந்த மாதிரி லைட் ஏரியிற ஒரு கார் வாங்கியிருக்கேன், ரிமோட் கண்ட்ரோல் கார். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஸ்மாஷர்ஸுங்க, இது என் பையனோட ஃபேவரெட். ஆக்சுவலி வந்து இந்த டாய்க்கு வந்து ஒரு வேல்யூவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது இந்த பாருங்க, இதை வந்து கீழே போட்டு அடித்த உடனே இதில் இருந்து இந்த மாதிரி டாய்ஸ் வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி டாய்ஸ் தாங்க இருக்கும் இந்த ஸ்மாஷர்ஸ் மொத்தம். இது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோர்லேயும் வச்சுருப்பான், கிட்ஸை வந்து அட்மயர் பண்ணுறதுக்குன்னே இந்த டாய் வச்சுருப்பான். இந்த டாயில் இத்துலூண்டு சின்னதாக ஒரு டாய் கிடைக்குங்க, அவ்வளோதான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $2-3 ஈஸியாக விற்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 6 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதில் வந்து வெறும் 6 டாய்ஸ் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $10. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து வேஸ்டான டாய், பட் ரிஹானுக்கு ரொம்ப பிடிக்குமேங்கிறதுனால எங்கள் வீட்டில் எப்பயுமே இந்த டாய்ஸ் தான் வாங்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் வர்ற டாய், இதை வந்து பாருங்கள். இந்த மாதிரி நம்மளே வந்து நம்மளோட இஷ்டத்துக்கு வந்து இந்த போர்டில் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டாய், இருட்டில் பார்த்தீங்கன்னா க்ளோ அடிக்கும், அவ்வளோதான் இந்த டாய். இதை வந்து நம்ம ரிஹானோட இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேவரட், பட் எவ்வளோ வரையும் யூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத தெரியல. ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் ரித்திகாவுக்கு ரொம்ப பிடிச்ச டாக்டர் டாய்ங்க. ரித்திகா வந்து ஒரு அந்த பொம்மை கூடவே ஒரு செத்தஸ்கோப் வந்துச்சுங்க, அது வந்து ஒரு டப்பா செத்தஸ்கோப். அதை வச்சுட்டு பேபிக்கு வந்து ஃபீவர் டெஸ்ட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அதுக்காண்டி இந்த டாய் வாங்கினேன். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டாய், ஏன்னா ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். நம்ம செத்தஸ்கோப் போட்டுட்டு ஜஸ்ட் ஹார்ட் மேலே வச்சோன்னா நம்ம ஹார்ட் பீட் கேட்கும், கேட்கும் அந்த சென்ஸ். அது வந்து நம்ம வச்சாலும் கேட்கும், வைக்கலனாலும் கேட்கும், அந்த மாதிரி ஒரு டாய் இது. இதை வந்து நான் ரெண்டு வாங்கியிருக்கேன், ஒன்று வந்து என் ரித்திகாவுக்கு, இன்னொன்று வந்து ஒரு ஃப்ரெண்டை நான் வர சொன்னேன்னு சொன்னேன் இல்லைங்களா லஞ்சுக்கு. ஸோ அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பில்டிங் செட் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து பில்டிங் பிளாக் மாதிரியே தான், பட் இது வந்து சின்ன சின்ன பால்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் வச்சு செய்கிறது நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ரித்திகாவுக்கு ஒரு பேக் வாங்கினேன், இதை பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பேக் ஒன்று வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பேக், இது கேரி பேக். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ரெவ்லான் ஃபேஸ் பவுடர் வாங்கினேன், இது என்னோடய ஃபேவரட். நான் வந்து US வந்த பத்துலேருந்து இதுதான் போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு சாக்லேட் வாங்கினேன், அவ்வளோதான். இது பாருங்கள். அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பெரிய பையன் இருக்கான்னு சொன்னேன் இல்லைங்களா, அவனுக்கு கூட நான் ஒரு ஹவர் போர்டு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஹவர் போர்டு தான் கிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து 25th அன்னைக்கு சாண்டா வர மாதிரி லைக் நம்ம வந்து கிஃப்ட் ரேப் பண்ணிட்டு அங்கே வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து அவங்களுக்கு தேவையான டாய் வந்து பிக் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ இதுதான் நான் வந்து வாங்கின டாய்ஸு. ஸோ இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கியிருக்கேன், அது வந்து நம்ம ரித்திகா ஆல்ரெடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்க, நம்ம ரித்திகா என்ன பண்ணிட்டு இருக்கா நான் உங்களுக்கு காட்டுறேன். ரித்திகா ஹலோ பேபி. ஸோ இந்த ட்ரெஸ் தாங்க இப்போ புதுசாக வாங்கினது, அப்போவே போட்டாச்சு அவங்க. ரித்திகா டேடியா, டேடி பைட் கில்லர் வாட்ச் சார். ரிஹானுக்கு பாருங்க அவங்க டேடி எப்படி ஹேர் கட் பண்ணியிருக்காருன்னு, மொட்டை அடிச்சு வச்சுட்டாங்க பாவம். குழந்தை பர்த்டேக்கு வந்து ஆல்ரெடி மொட்டை அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் அப்பவே ஒரு டாய் எடுத்தாச்சு. ஸோ ரிஹானுக்கு வந்து ரித்திகா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ரித்திகா ரிஹான் சே ஹாய். ஸோ நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க, ஓகேங்களா?
बाय रिहान रितिका से बाय 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 ओके.